ஃபுல்ஃபில் பண்றதுக்கு டிஎன்பிஎஸ்சி, பேங்க், எஸ்எஸ்சி, போலீஸ், எஸ்ஐ, ரயில்வே, டெட், இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல 3000 மேல கவர்மெண்ட் ஜாப்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க நம்ம நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க 17 இயர்ஸ்க்கு மேல சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல டெய்லி கிளாஸஸும் இருக்கு, அப்புறம் சாட்டர்டே சண்டே கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. சோ கைஸ், கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணி நினைச்சீங்கன்னா உடனே நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிக்கோங்க. குடுக்க கூடாத குடுத்துறாயமாப்ல. ஆமாண்டா, ஸ்கூல்ல எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் இந்த ரேங்க் கார்டு. அதுலயும் போன மாட்டி எங்க அப்பன் கேத்துக்குள்ள ஏன் கெழுத்து போட்டேன், அதுக்கு வந்தாலும் எனக்கு பெரும்பு தேத்து அடிச்சு நாலு நாள் உட்கார முடியல. நல்ல வேலை மாப்பிள, எங்க அம்மாவோட கையெழுத்த எங்க அம்மாவோட நான் தான் நல்லா போடுவேன், அதனால நம்மளுக்கு அடி ப்ராப்ளம் இல்லப்பா. நீ ஒரு நாள் நல்லா மாட்டு அடி, அப்ப இருக்கும் உனக்கு. தப்பு பண்றோம், அவ்வளவுதான், பெருசு சிசுன்ற அளவு எல்லாம் கிடையாது. கரெக்டா? நீ அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கான். அம்மா, ரேங்க் கார்டு மாத்திக்கிச்சே. குட், வெரி குட், வெரி வெரி குட். என்ன விட எஸ்ஐ, நீ நல்லா போட்டிருக்க. தேங்க் யூ மா. ஃபெயில் 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 ஃபெயில். எங்க ஃபெயிலுக்கு இங்கிலீஷ்ல ஸ்பெல்லிங் என்ன சொல்லு? பி ஃபெயிலுக்கு பிஏ. பால் பால் வைக்க போறியா? பால் வைக்கலாம் போலமா. இங்கிலீஷ்ல என்னடா முட்டை மாத்த வாங்கிச்ச? ஏமா, உனக்கு அண்ணங்கன்னு தெரியாம போச்சா? இங்க பாருமா, ஒண்ணு ஒண்ணு படிக்க வச்சிருக்கு. கிளம்பா, ஸ்கூலுக்கு போறதே கஷ்டமா. டியூஷன் கிளம்ப வேணாமா? ரேங்க் கார்டு மாட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவனதான் வந்திருப்பான். எங்க அம்மா கேள்வி, எங்க அம்மாவோட நான் தான் நல்லா போடுவேன். பார்மா, எல்லாத்துலயும் அவன் ஃபெயில் ஆயிட்டாமா. அவன போய் பிளேயா பெத்திருக்கேமா. அவன போட்டு வெளி வெளி வெளிமா. டைரா வர. இதால அது காரணமா? யா, இட்ஸ் மீ. உன்னையா? டேய், அவனை என்ன அடிக்க போற? அவன் பாவண்டா. அப்பாவி. அட பாவி. அவ சிரிச்சாமா? அவ சிரிச்சா. ஒரு சப்ஜெக்ட் இல்லாம கட்டிடணும். அதெல்லாம் எங்க அம்மா கரெக்டா கட்டிடுவாங்க சார். அதெல்லாம் கரெக்டா போகும். பண்ணா சரிம்மா. தேங்க் யூ சார். சரிம்மா, தேங்க் யூ. அம்மா, வந்துட்டியாடா? படிச்சு படிச்சு ரொம்ப டயர்டா இருக்குமா, ஒரு காஃபி ஒன்னு கொடு. கொண்டு வரேன். போன கொடுமா. அம்மா பா. அம்மா வா, சீக்கே சாப்பிடுறியா? அம்மா, அவன் வீட்டுல வாரத்துல மூணு நாள் பிரியாணி எனக்கு கொடுத்துட்டா இருக்கேன், அந்த சாம்பார் எடுத்து விட்டறியுமா? ஏன்டா இப்படி எல்லாம் சொல்ற? நீ வாப்பா சாப்பிடலாம். இல்லம்மா வேணாமா, நான் டியூஷன் போக போறேம்மா. பாரு, இது பிள்ளை நீ தான் இருக்கியே. ஆமாமா, டியூஷன் போனாதானே நல்லா படிக்க முடியும், நல்லா படிச்சாதானே பெரிய ஆளாக முடியும், பெரிய ஆளான தானே சைலன்ஸ் வச்சு கார் எல்லாம் போக முடியும், எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க, அம்மாங்களுக்கு எல்லாம் பெருமை. கேளுமா.
சார் சார் யாராக இருந்தாலும் தானே இன்ட்ரோ பண்ணிப்பாங்க. ஜெயிச்சவங்க மட்டும்தான் மற்றவங்க இன்ட்ரோ பண்ணுவாங்க. நான் ஜெயிச்சனா இருக்கணும். சூப்பர்பா, எல்லாரும் கிளாப் பண்ணுடா. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. எப்படி? ஆமாம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு? இல்லைடா, வரும்போது தான் விஜய் சூப்பரில் தெலுங்கு டப் படம் பார்த்தேன். அதான் இப்படி. எப்படி? நான் பார்க்க மறந்துட்டேன்டா. டேய், அதை பார்க்கறதுக்கு முதல்ல வாத்தியாக பாடுறா. ரெடியா? Sir, I have one doubt, sir. No, mudikave illa. Adukulle ma. Yaar ma? Sir, where we can use this glycol in our life, sir? We can use it to make up. Okay, sir. Sir, one more doubt, sir. Enna varuma? Shall we use it in food also, sir? You can, you can. Enna na samalik vendiya irukku. Che. எவ்வளோ இங்கிலீஷ் பேசுற? எனக்கு ஒரு டவுட்ரா. என்ன டவுட்ரா? அவெல்லாம் அவன்கிட்ட பேசவில்லன்னு டவுட் தான். டேய், பின்ன என்னடா அவ்வளோ எஜுகேட்டட் இங்கிலீஷ், ஆனால் நீ அன்எஜுகேட்டட். தமிழே தகுடுது தான். அப்புறம் எப்புறம் உங்களுக்குள்ள செட் ஆகும்? ஒரு மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடாது. ஓகே ஸ்டூடெண்ட், இன்னைக்கு கிளாஸ் போதும், நாளைக்கு பார்க்கலாம். டேய், ஓடி வந்து வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்க. Thank you. I'm also talking. Hey, Chita. Bye. 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 Hey, Machan. Hey, Machan. Hey, Machan. Hey, காணடா சோளக்கிறது. அவன் சோளக்கிறது தின்னியா இருப்போம் போல. உன்ட்ட வாங்கிட்டு சொல்லி கேட்கறான். அப்போ நாளைக்கு ஒரு கிலோ மூட்டை வாங்குறேன். வாடா போவோம். நீயேசோடு காலனா டூ வை யூ கைஸ் ஆர் அழகா இருக்காரு. பீஸா 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 கோட் டோமோ இதெல்லாம் சாப்பிட்டா புஜிட்டிக்கா இருக்கும். பிரஸ் பை ஆப்ஸ் நீ பிரஸ் பண்ற பீஸா இஸ் பார்த்து பை மீ
பீஸால எனக்கு ஒரு பீஸ் கிடைக்குமா? அடி செருப்ப சாணியில முக்கிய மூஞ்சிலே அடிப்பட தெரிஞ்சு முல்ல ஒழுங்கா பேசாம இருக்கணும். ஓகே ஓகே, சரி மச்சான், நான் போய் பீஸ் கட்டி வந்துறேன். ஓகே, ஐ அம் வெயிட்டிங். காத்துக்கிட்டு ஓகே. நீ வா, இன்சால பொண்ணுகிட்ட எப்படி பேச நான் சொல்றேன். செட் ஆயிருமா? என்ன ஒரே பேட்ஸ்மேனா இருக்கு, என்னடா பண்ற? சும்மா கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் போல இருக்கு. நல்லா இருக்கு, வாயில் உடைந்தா சூப்பரா இருந்திருக்கும். கூட்டாம போயிட்டேன். என்ன பண்றது, போய் பேசு. தனியா இருந்தா கூட பேசலாம், அவளுக்கு வேற கூட்டமா இருக்காளுங்க. என்ன பண்ண போறியா? ஹலோ, நேற்று வச்ச டெஸ்ட்ல நீங்களா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கீங்க நினைக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் சார், உங்களுக்கு லட்டோட கீழே வெயிட் பண்ணிருக்காரு. லட்டா டக்குனு போய் சாப்பிட்டுருங்க, மாடி போலாம். மச்சான், do you want cake? That's not it. Happy birthday. I need gift. I've informed him, but he forgot to fill. Nancy, why do you stand here? I'm running out of petrol. Innathile yara cricket velarudhu? I have informed him, my dad, but he forgot to fill. I don't know what to do. Oh, petrol no va? No petrol. Okay, you wait is inga, wait is here. I will come bought petrol for you. How? How I will bought you? Wait, I can't fill. Nancy, why? No petrol. Petrol? Yes. Oh my God, it's too bad. Ashik gone to buy petrol. Ashika, petrol. See, so number one jelly paya. There is no money in our pocket. Ah.
ஐ பாட்டி ஐ ஃபீல் இட் ஊத்தி கொளுத்தி செத்து போயிடு. ஃபர்ஸ்ட் உகமேல தான்டா ஊத்தி கொளுத்தணும் நாயே. தேங்க் யூ. ஆ ஓகே. தேங்க் யூ சொன்னா ஏதோ ஒரு வார்த்தை சொல்வாங்களே. நோ மனுஷே. சத்தியமா நீ மனுஷனே இல்லடா. எனக்கு தெரியும் நீ ஊரு. டேய் குப்பை, எனக்கு ஏதோ ஒன்றால் பொறுக்கணும் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரம் பொறுக்கணும்னு தெரியல மச்சான். டேய் அவ சாப்பிட்டு போட்டதுரா, அதுல போய் எல்லாம் உள்ள வச்சு சொல்லு. யாரோ ரெண்டு பேர் பீஸ் கட்டலையே. யாரா கட்டல? யாருக்கு தெரியும்? அந்த புது ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் எந்திரிக்கடா, எந்திரிக்கடா. நீ ரெண்டு பேரும் தான் பீஸ் கட்டல. டேய் டேயா, டேய் ஏடா கத்துற? ஏன்டா கட்டல? அதுவா? அதை வாங்கிட்டு சிரிச்சா பாரு. அதுக்காக அவ வண்டியில பெட்ரோலை ஃபில் பண்ணல, என் லவ்வோ ஃபில் பண்ண. அதுக்காக இந்த உலகத்திலே நான் மட்டும் அவன் ஹீரோவா இருக்கணும்னு ஹீரோ பெயின் வாங்கி கொடுத்துறேன். அதுக்காக இதாம அப்புறம் நடந்துச்சு. என்னடா குசுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஓகே சார், நீங்களாம் கிளாஸ் கவனிங்கடா. பீஸ் கட்டாம உள்ளே விடக்கூடாது. சத்திய சோதனை. நீ ஹீரோ பெயின் கொடுத்து ஹீரோ ஆயிட்டு கடைசியில் என்ன காமெடி ஆக்கிட்டல? இல்ல மாப்ள, எம்ஜிஆர் காலத்துல லவ்க்கு ஹெல்ப் பண்றவன் காமெடி தானே. இங்க நானே இருந்துட்டு போறேன். சரி மாப்ள, நீயே இருந்துக்கோ. அவன் பார்த்தாடா, நீ அதை பாத்தியா? பேத்து பேத்து பேந்து போடுவேண்டா. ஊடிக்கிட்டு ரெண்டு பேரும் பீச கட்டி தான் உள்ளே வரணும். டேய் என்னால வேண்டா, வா போ 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 மாப்ள. அண்ணே ஃபிரீஃபயர்ல ஒரு ஸ்கின் கொடுங்க. ஏய் அடிச்சனா ஓ ஸ்கின் பிஞ்சிரு, ஓடுறா போடா. லூசு பயலே, லூசு பயலா. ஏய் மஞ்சள் ரோசரே, நாளை வீட்டு பக்கம் வா. உன்னை சோடா உள்ள டியூஷன் போலாம் வாடா. கொஞ்சம் நீங்க ஃபீஸ் கட்டிட்டோம்மா. நம்ம எப்படா கட்டணும்? நீ நான் வைப்பேல சார். யார் சார் கட்டினா? அந்த நான்ஸ் பிள்ளை கட்டிருச்சு. காசு வாங்கடா. நீ தான் கொடுத்துறியம்மா. சார் ஆஷிகன் பூபதி சார். நீ எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற? சார் தட் இஸ் ஃபார். சரி யார் கொடுத்தா நம்ம கண்ணா? நமக்கு பீஸ் வந்துருச்சு. சரிம்மா பார்த்து போ. நான்சி, நான்சியா? நான்சி மச்சா, நான்சி எனக்கு ஃபீஸ் கட்டிருக்கடா. எனக்கு கூட ஃபீஸ் கட்டிருக்கடா. நீ சரி பெற மாட்ட. இந்த குடும்பம் மட்டும் எந்த அண்ணனுக்கும் நடக்கவே கூடாதுங்க. சரிப்பா, நீ மட்டும் இப்ப அண்ணே காலிங்க அம்மா கணேசன் முறையே உமா. இல்ல இல்ல மிஸ்கின் மார்க்க சொன்னேன் போட்டுக்கப்பா. நல்ல பையன், நல்லா இருக்கணும்.
என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி! இதம்மா கண்டறவியான காட்சி! என் கண்ணே பட்டுன போல இருக்கு. கண்ணு பட்டுருமாண்ட. அண்ணன் தம்பிக்கு எடுத்துக்காட்டே நீங்க தான்டா. ஆமா நாங்க தான். நான் சாகிற வரைக்கும் நீங்க எப்பவும் இப்படியே இருக்கணும். ஏற்கனே வந்திருக்கியடா ஆஷம் ஆஷம் ஆஷம். நான்சி, யூ தட் டே கேவ் டேக் மணி ஃப்ரம் மீ. That's it. That's it. Hey, no, no. You keep it. You may have some problem. Ah, no problem. This is only my problem. Don't give the money back. I did it as a help, okay? Help? So keep it. Take care. Bye. Okay. Bye. Aha. 200 rupees. மச்சான், கால் ஆன் சாப்பிட போலாமா? சீ, அவ கையால கொடுத்துறா. ஞாபகத்தமா வச்சுப்பேன். உருவா, நான் தோச்சா போய் சாப்பிட்டுக்கிறேன்டா. டேய், முத இந்த சட்டை துவச்சியா? ஒரு வாரம் தான் ஆச்சு. முத துவை, அப்புறம் காலனை பத்தி யோசிப்போம். வா போலாம். கரடிடா, அட போட. ஒரிஜினல் கரடிடா. ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாத்துக்கும் ஒரு 3 நாள் லீவு. ஏன் சார்? ஏன்னா எங்க பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு. பாட்டி ஜாலி. என்னது? ஐயோ, பாட்டி பாட்டி ரொம்ப பாவம் சார். 3 நாள் கழிச்சு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கு. நான்சி சார், பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுமா? ஓகே சார். ஏ மச்சான், நீ என்ன டெஸ்ட்லாம் எழுதிட்டு இருக்க? நம்ம ஈஸியா பிட் அடிச்சு பாஸ் பண்ணிக்கலாம். 3 நாள் டியூஷன் லீவுடா. 3 நாள் அவளை பார்க்காம எப்படி இருக்க போறனே தெரியலடா. அப்பாடா, 3 நாள் அந்த கரடி தொலையும் இல்ல, உன் காதல் தொலையும் இல்ல. நான் நிம்மதியா ஜம்முன்னு தூங்க போறேன்டா. தேங்க்யூப்பா. டேய், மனசாச்சு எல்லாம் பண்ணாதடா. தம்பி கொஞ்சம் குடுத்து சாப்பிடு, பிள்ளை இளைச்சு போயிருவான். யாரு இவன் இளைச்சிருவான்? சரிம்மா போ. இதான் மாஸ்டர் பிளானா? நல்லா இருப்பாடா. நல்லா இரு, எங்க இருந்தாலும் நல்லா இரு. ஏண்டா தம்பி? என்ன அண்ணே, ஒண்ணு சொல்லட்டா? சொல்லி தொல. இந்த லட்டெல்லாம் குண்டான வைப்பாங்கல்ல, என்ன லட்டுங்கறியா? ஒண்ணு போய் எவனா லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லடா, அந்த குண்டான் இல்ல குண்டான், அந்த குண்டானே நீ தான்டா. போதும்டா போதும்டா, சாப்பிடு. குண்டான் இல்ல லட்டு, 10 கிலோ லட்டு சாப்பிடு. 2 நாளா நான்சியை பார்க்காம ஒரு மாதிரியா இருக்கடா. நான் ஏரியாவுக்கு போய் அவளை பார்க்க போறேன். பாத்துடா, நான் எதுவும் கடிச்சிட போகுது. வாங்கிட்டு வந்துடுறேம்மா. பார்த்து போயிட்டு வரேன். சரி, ஓகேம்மா. Why you tell போயிட்டு வர மாம்? பின்ன உங்களை பார்க்க போறேன்னு சொல்ல விடுவாங்களா? அதான் அப்படி சொன்னேன். ஓ, ஒய் என்னங்க தமிழ்ல பேசுறீங்க? எங்க அம்மாட்ட கூட நான் தமிழ்ல தான் பேசினேன், நீங்க கவனிக்கலையா? அட கடவுளே, இது தெரியாம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஃபுல்லா மொக்க வாங்கிட்டேனே. அப்புறம் உங்க ஸ்டடிஸ்ல எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தாங்க போகுது, பட் கெமிஸ்ட்ரி தாங்க ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அதே தாங்க, அந்த சார் சொல்லி கொடுக்கறது ஒண்ணுமே எனக்கும் புரிய மாட்டேங்குது. அவெல்லாம் வாத்தியாரானே எனக்கு புரியலங்க.
சாப்பிடலாமே தம்பி. இந்த வரணே பானிபூரி. தேங்க்ஸ்ண்ணே. இருக்கும்போது நம்மளால முடிஞ்ச வர ஹெல்ப் பண்ணணும், இல்ல அட்லீஸ்ட் பிரேயர் ஆச்சு பண்ணணும். இதான் என்னோட பாலிசி. பரே பா மெரா டோலி. என்னது வேற ஏதாவது வேணுமா? அப்பாடா அண்ணே, இந்தாங்கண்ணே பாக்கலாம். பாய் பாய். வெளியே உட்கார்ந்து படிக்க வேற வேலை இல்ல. பாத்திரா அணைஞ்சிட போகுது. படிக்கிற காத்துக்கு இதை பிடிக்கிறதா இல்ல படிக்கிறதானே தெரியலடா. கரண்ட் போனாலும் அந்த கரடி என்னென்னலாம் சொல்றான் பாரு. ஏய் விடுறா பாவண்டா கரடி, அவனை போய் திட்டிக்கிட்டு. பேசாம இருந்தாலும் ஓரேஞ்சுக்கே வரேன். சரி வா. இப்போ நம்ம மசால் பூரி சாப்பிடும் போது கடைசியா ஒரே ஒரு ரசப்பூரி சாப்பிடுறமே. ஏன் அதுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு லவ்வ சொன்னாதான்டா ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். லூசு பயல முதல்ல போய் லவ்வ சொல்றான். இருந்தாலும் சொல்லிட்டானா? உனக்கு வேணாம் எனக்கு வேணாம், நமக்குள்ள ஒரு டெஸ்ட் வைப்போம். ஆட நீ நினைக்கிறது இல்லம்மா, பேசாம படிமா. அடிக்கிறப்பல நினைக்க வேண்டியது. நான் ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் என்றேன், அதுக்குள்ள உன்ன பார்த்துட்டான்னு வை. அவன் உன்ன லவ் பண்றான்னு அர்த்தம். பார்க்கலன்னு வை, அவன் உன்ன லவ் பண்றான்னு அர்த்தம்.
ரெண்டும் ஒண்ணு தானே. அதனாலதான் மாப்பிள சொல்றேன். சரி என்ன என்னமா? ஒரு நிமிஷம்டா. அல்லா எப்படியா காப்பாத்துங்க. அல்லா இல்லடா எல்லாத்தையும் வேண்டிக்கும். எல்லா சாமி காப்பாத்துங்க. ஒன் அவ திரும்பி பாக்கறதே தெரியல. நீ வந்து ப்ரோபோஸ் பண்ண நினைக்கிறாடா போ. மச்சான் இருந்தாலும் வீட்டுல தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். நான் பேசுறதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனக்கு புரிஞ்சு போச்சு மச்சான். என்னடா ஏன் இப்படி ஃப்ரெண்டோட வந்து அன்டீசென்ட்டா ப்ரோபோஸ் பண்ற? நீ மட்டும் தனியா வந்து ப்ரோபோஸ் பண்ணுன்னு சொன்னாளா? ஏ ஓ சும்மா தேவலாம் பேசிக்கிட்டு சைக்கிள். எஜுகேட்டட் இங்கிலீஷ், ஆனா நீ அன்எஜுகேட்டட். இந்த மாதிரி ஃபாலோ பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. வீட்டுல தஞ்ச பிரச்சனை ஆயிடும். நானும் ரெண்டு நாளா பாத்துட்டே இருக்கேன். இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க. என்ன ரெண்டு நாளா நான்சி டியூஷனுக்கே வரலடா? என் மனசே என்கிட்ட இல்ல. நான் டியூஷன் வரதே அவளுக்காண்டிதான்டா. ஸ்கூலுக்கு போனா கூட எப்ப ஸ்கூல் முடியும்? டியூஷன் வந்தவளை எப்ப பாப்போன்னு அவ்வளவு ஆசையா இருப்பான்டா. ரெண்டு நாள் அவளை பார்க்கணுன்னே ஒரு மாதிரியா இருக்கடா. எனக்கு என்னமோ அவளுக்கு ப்ராப்ளம்னு தோணுது. ஏய் லூசு பையல, இப்போ அவன் ஏன் வரலன்றது தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இதான் அவன் பிளானா? ஏய் உனக்கு அதான் கேட்க போறேன், வாய் முடுறோம். அம்மாபால் நான்சி உடம்பு பரவாயில்லையா? ஆ பரவாயில்ல. நீ எங்கடா இங்க? நீ வேற ரெண்டு நாளா டியூஷன் வரலையா? உன் ஃப்ரெண்ட் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், அதான் மனசு கேட்காம வந்துட்டேன். இனிமே ஏரியா பக்கம் வராத, யாரா பார்த்தா பிரச்சனையா சொன்னேன். அதனால தான் இந்த கெட்டப்லாம். என்ன
நான்சி, என்னடா மாத்திரை சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நான்சி, ஐயோ இப்போ என்ன? இல்ல, ரெண்டு நாளா டியூஷன் வரல, கண்டிப்பா நாளைக்காவது வருவியா? சோ கண்டிப்பா வரேன். இப்ப நீ கிளம்பு, யாராவது வந்துட போறாங்க. கண்டிப்பா வருவல? கண்டிப்பா வரேன். அப்ப ஓகே, பை பை. ப்ராஜெக்ட் ஃபார் சக்சஸ். வரேமா. நல்லா இருக்கேன். நீங்க? என் பசங்களோட பாசத்துக்கு அளவே இல்லாம போச்சு. அவன் காலை இவன் பிடிச்சிடுறது, இவன் காலை அவன் பிடிச்சிடுறது. ஐயோ சந்தோஷம். கூட சத்த வரக்கூடாது. சத்தம் வந்தா என்ன தெரியும்ல? கொஞ்சம் திருவள்ளூர் வைஃப் பேர் வாசி போல மச்சான். பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று சிலப்பதியாத்துல இருக்கும் போல மச்சான். சாவிய வண்டியில வச்சு விட்டாலே தூக்கிற வண்டியாதான். எப்படி இது வச்சு? இது எப்படி என்ன சாவி கடை போட்டுருக்கே? சொல்லு. ஓரேஞ்சுக்கே வர. சரி வா. இது என்னது? மணி சாவி. இல்லடா, நான்சியோட மணி சாவி. இது என்னது? உன் ஃப்ரெண்டோட மணி சாவி. இப்ப சாவி இல்லாம வண்டி எடுத்துட்டு போக முடியுமா? போக முடியாது. திரு திரு சாவி தேட்டு அந்த இடத்துல நின்னுகிட்டு இருப்பா. நீ என்ன பண்ற? இந்த சாவி எடுத்துட்டு போய் என் ஃப்ரெண்டு வண்டியோட அங்க நிக்கிற. அப்ப ஓ வண்டியில ஏறி. நீ அவளும் ஒரே வண்டியில. ஆமா, அப்ப நீ என்ன பண்ணுவ? அப்படியே ரொம்ப நல்லவங்க நினைக்காதீங்கடா. போட. இந்த சாவியில இருக்க சங்கு உனக்கு தான் நினைக்கிறேன். செப்பல் யால் பக்கத்துல அவன் செப்பல் செப்பல் நான் போய் போட்டேன். இப்ப என்ன, நீ போய் செப்பல் கட்டி ரொமான்ஸ் பண்ண போறியா? புத்துன செப்பல் கட்டுறதுக்கு இவ்வளவு நேரமா? வா உள்ள போவோம். நீ யாரு அவன் கதையில புதுசா? எங்க இருந்து வந்தா? மச்சான், அவன் எங்க இருந்து வந்தான்லாம் தெரியாது. உனக்கு வில்லா வந்தான் மட்டும் தெரியுது.
இனிமே தான் அவன் கதையை ஆரம்பிக்க போகுது. சொல்றா. ஏ மச்சான், ஏடா பண்ற? நேரா டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருக்கேன்டா. டேய், நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன்டா. என்ன வாழ, அவன் கூட ஓடி போயிட்டாளா? எப்படா கரெக்டா சொல்ற? இந்நேரம் சப்ஸ்கிரைபர்ஸ்கே தெரிஞ்சிருக்கும்டா, சும்மா தூங்க விடுறா. ஐயோ, டேய் நீ போட வைடா. இல்ல இல்ல, பரவாயில்ல, நீ பேசு. இந்த லவ்வே பேக்கு 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 பேக்குடா. டேய் மச்சான், எனக்கு அர்ஜென்ட்டா ரெண்டு லவ் ஃபீல் ஸ்டேட்டஸ் அனுப்புடா. இன்ன இடத்துலயா லவ் ஃபீல் ஸ்டேட்டஸ்க்கு? நான் எங்கடா போறது? எங்கேயாவது போடா, என் மனசு தேத்துடா ப்ளீஸ்டா. லவ்டா லவ்டா பாய்டா. லவ் பண்றவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா மட்டும் இருந்துடவே கூடாதுரா. சே, அனுப்பிடுறா, அனுப்புவா. டேய், உங்ககிட்ட லவ் ஃபீல் ஸ்டேட்டஸ் தானே கேட்டேன், இங்க எதுக்குடா கூட்டு வந்த? மச்சான், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சாப்பிட்டா சரியா போயிடுன்னு ஒரு மகானே சொல்லியிருக்காரா? எந்த மகான்? உனக்குலாம் காந்தி மகனா வருவாரு? நான் தான். இங்கடா சாப்பிட போறோம். டேய், கடையை பத்தா தெரியல. அத்தோ. டேய், அத்தோவா? அது மைதா செய்வாங்கடா, உடம்பு கெடுதலு. மச்சான், அங்கதான் ஒரு ட்விஸ்ட். இந்த கடையில அத்தோ மைதால செய்ய மாட்டாங்க, கோதுமையில செய்வாங்க. அது மட்டும் இல்ல மச்சான், 7 வருஷமா இந்த கடையை சிறப்பா ரன் பண்ணிட்டு வராங்க. நம்ம நண்பன் படத்துல விஜய் சாப்பிடுவாரே, அத்தோ, பேஜோ, முழிங்கியா, கௌசே, இந்த மாதிரி பர்மா ஃபுட்ஸ்லாம் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியா எப்பவுமே கிடைக்கும். சூப்பரா மச்சான், அப்ப நைட் மட்டும் தான் கிடைக்குமா? அப்படிலாம் இல்லடா, நீ மதியம் வந்தா கூட இந்த கடையில அத்தோ கிடைக்கும். ஏன்னா மதுரையில இந்த கடை அத்தோக்கு ரொம்ப ஃபேமஸ். டேய், செம்மையா இருக்குடா. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற உனக்கே எப்படி இருக்கே? அப்ப நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டான பர்மா ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணுமா? தம்பி அத்தோ கடைக்கு மறக்காம வாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் டீடைல்ஸ் வச்சிருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நம்ம தங்கநேர சேனல் நேம் யூஸ் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர 10% ஃப்ரீயா ஃபுட் தராங்க, அடுத்து வர பர்சனுக்கு 10% ஆஃபர் தராங்க. விழாபுரத்து வரைக்கும் வர முடியாதவங்க வீட்டில இருந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. நம்மளே எங்க உட்காந்துருக்கோம்? வந்தனைக்கு உன் பொண்ணு கூட போய் உட்காந்துட்டான், பாடா நம்மளும் போய் உட்காரும். டேய், அதுவும் வால் பக்கத்துல உட்காந்துட்டான் பாரு, நீ ரொம்ப பாவண்டா. என்னடா அசிங்கமா ஃபிஷ் ஜூஸ் குடிச்சலாம் போதா இருக்க? பின்ன இந்த கர்மத்துல எப்படி பாத்துருக்கிறது? சை மச்சான், நீ எப்படி ஃபிஷ் ஜூஸ் குடிச்சு போதையாவறன்றது உண்மையோ, அதே மாதிரி அவ உன்னை லவ் பண்ண மாட்டான்றதும் அவ்வளவு உண்மை. அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். என்னடா சொல்லும் போது போய் சொல்ல
தேங்க்ஸ்ரா. பெரிய வழி என்னன்னா, நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குங்கிறது தான். அதை தாண்டி பெரிய வழி என்னன்னா, நம்ம கூடயே சுற்றுற ஃப்ரெண்டு நம்ம கிட்ட போய் சொல்றது தான். பேசுவாடா பாட்டி, இங்கே வாடா. இவங்க இங்கே வந்தா வாடா. ஏய், நீ எங்கடா இங்கே? இங்கேதான். ஓ, தா. ஏய், நான் குடிச்சிருக்கேன், இன்னொரு வச்சா தப்பாயிரும். ஆனா வேணாம். ஓ, அப்படியா? அந்த வாயில வைக்க. செம டேஸ்டா. சரி, நீ எத்தனை ஆப்பிள் ஜூஸ் குடிச்ச? ஒரு பாட்டிலே முடிச்சுட்டேன். நான் உன சாயங்காலம் அடிச்சேன்னு சொல்லிட்டு என்னை பழிவாகிறியா? நான் சாயங்காலமே சாரி சொல்லலடா. நீ சாரி கேள்றா. அதெல்லாம் கேட்க முடியாதா? சாரி கேள்றா. சரி, சாரிடா. சரி, லவ் ஃபெயிலியரானா குடிக்கணும்னு எனக்கு வேண்டாம் சொல்லி கொடுத்தவன் யார் சொன்னா? படத்துல தான் சொன்னா ஐயா. படத்துல ஐஏஎஸ் ஆகுறாங்க, ஐபிஎஸ் ஆகுறாங்க, ஏன் கலெக்டர் ஆகுறானுங்க, அதை பார்த்து நீ பேரலாம் வேண்டியதானே? அதை விட்டுட்டு குடிச்சிட்டு ரோட்ல சுத்ததை எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அதை மட்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. போட்டாண்டா, எப்பா ரெண்டாவது கருத்தூசியா செம்மையா வலிக்கிறா. டேய் மச்சான், நான் சொல்றத, நான் சொல்றத மட்டும் கேளு. சொல்லு. அந்த வெள்ள எனக்கு அழாச்சிட்டேன். இதுதான் இந்த காலேஜ் இருந்தா என்ன தூங்க மாட்டாங்களே. ப்ரோ, நீங்களா உள்ள வாங்க. நீங்க வெளியா வாங்க ப்ரோ. குடிச்சிருக்கீங்களா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி ஆப்பிள் ஜூஸ் கிடையாது. எங்கேயோ இருந்து வந்த நீ ஃபாரின் டிட்டர் மாதிரி வந்து அந்த புள்ளைய காடிச்சிட்டு போயிருவ. அப்ப நாங்களாம் எப்படி ப்ரோ கமிட் ஆகுறது? நாங்களாம் பாவம் இல்லையா? சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க ப்ரோ. ஏப்பா, நான் கரெக்டா புரிஞ்சுட்டேப்பா. எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி டு டிஸ்டர்ப் யூ. அடுத்து அவளுக்கு தான். குட் நைட். பார்த்து வைக்கும். இல்ல ப்ரோ. வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ. சொன்னா கேளுங்க. அடுத்து நான்சியை போய் தான் கலாய்க்கிறோம். எனக்கு கலாச்சி 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 ரொம்ப போர் அடிக்குது. இப்போ நீ என்ன பண்ற? எனக்கு போல நீ தான் அவளை கலாய்க்கிற. மச்சான், அது தப்புடா. என்னதான் இருந்தாலும் வாழ். தப்பாடா? தப்பு தாண்டா. தப்பு ஃப்ரெண்ட்ஷிப் தப்பு. இந்த உலகத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை. எல்லாம் பேக், எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் பேக். அழாதடா, வரேன். வா, வரேன். வா, 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 வா. இந்த வீடு தானடா. கூப்பிட்றா. ஏய் நான்சி, வெளியே வாடி. ஏய் மாறியாத. ஓ, நான்சி அவர்களே, வெளியே வாருங்கள். நன்று. என்னடா வரவே இல்லை. மச்சான், வெள்ளடுறா. எத்தனை ஆட்டு அடிக்கணும்? ஏ, நீ ஆடுறா, கண்டிப்பாக வருவா. ஆடுறா.
கூட்டிட்டு வந்துடுறேன். புரியல. அத பார்த்துட்டு மனசு கேட்க முடியாம ஃபுல்லா குடிச்சிருக்கான். என்ன உளறிட்டு இருக்க? உளறறானா? நல்ல தெளிவா இருக்கீங்களே. உங்களுக்கு யாருமே இல்லன்றப்ப எங்க கம்பெனி வேணும். உங்களுக்கு புதுசா ஒரு கம்பெனி வந்துட்டா எங்க கம்பெனி இழுத்து மூடுவீங்களா? இதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணாத. இதோட கொடுமையான விஷயம் ஒண்ணு இருக்கு. நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் ஃபெயில் ஸ்டேட்டஸ் தான் அனுப்புன்றான். லவ் எல்லாம் ஃபெயில் எல்லாம் நான் எதை அனுப்புறது? நீயாவது என் நிலைமை இல்லை இல்லை அவன் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்க நான்சி. அவனை வர சொல்லு. இதா கோவம்ச்சான். ஆனால் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான்சி, பசங்களோட லைஃப்பில் மட்டும் விளையாடாதீங்க. மாப்பிள்ளே போடா. கூப்பிட மாட்டாளையாவ? கூப்பிட்டாடா. போகிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ நான்சி. பூ பூ பூபதி எல்லாத்தையும் விளையிட்டேன் அவங்கிட்ட. லவ் பண்ற பசங்க எல்லாம் இப்படிதான் உருப்படாம போயிருவோம் போல. அண்ணே அந்த சோக பாட்டை போட்டு விடுங்க. டேய், நேத்து என்ன விட்டு போன? தனியா வரதுக்குள்ள எவ்வளவு வீட்டுல மாட்டிருப்பா. அதை விட காலையில தலைவலி இருக்க பாரு. ஐயோ, முடியலடா சாமி. டேய், அவ ஒன்னு அடிச்சது எனக்கு அல்லு இல்ல, அதான் அந்த இடத்த விட்டு போயிட்டேன். என்ன அடிக்கிறதுக்கா? கடைசியில் கரெக்டாக கழட்டி விட்டடா. நானாச்சு நேற்று நைட்டு தாண்டா அவனை கழட்டி விட்டேன். ஆனால் நீ சொல்கிறத பார்த்தா அவன் அவனை ஃபுல்லாகவே கழட்டி விட்டா போலே. அவன் இங்கிலீஷ் சொல்ல சொன்னா மாப்பிள்ள. என்னடா சொன்னா? அவன் ஃப்ரெண்டே இல்லையாடா. நான் மச்சான், நீ ஃப்ரெண்டே இல்லைனா அப்போ அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? கல்லுஞ்சக்காரி கல்லுஞ்சக்காரி. அப்போ சிரிச்சதெல்லாம் பொய்யா? கல்லுதான் கல்லுதான். அவன் இன்னொரு சொன்னாடா, இங்கிலீஷ் அவ்வளவு வலிமைப்பட பார்த்துட்டு வந்தேன். இல்லைல்லடா, 410 இன்ஜினியர்ஸ் பிச்சைக்காரங்களாக இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. நான் பயந்துட்டேன். அது எவ்வளோக்கு உண்மையாக இருக்குன்னு தெரில. ஆமாம், நம்மளே பார்க்குறோம்ல, படித்து நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்னு தெரில மச்சான். டேய், இன்ஜினியர் மட்டும் கிடையாதுரா, எது படித்தாலுமே வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. அப்படிதான் இல்லை, நிறையா வேலை இருக்குது. ஆனால் அதுக்குரிய ஸ்கில் தான் இங்கே இல்லை. ஸ்கில் வளர்த்துக்கிட்டாலே ஜாப் கன்ஃபார்ம்டா. அதுவும் முக்கியமாக ஐடி ஃபீல்டில். ஐடி ஃபீல்டில் நீ என்ன டிகிரி முடிச்சிருக்க, என்ன சிஜிபிஏ முடிச்சிருக்க, எவ்வளோ அரியர் வச்சிருக்கலாம் பார்க்க மாட்டாங்க. நீ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கியா, உனக்கு என்ன ஸ்கில் இருக்குன்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸ்கில் மட்டும்தான் முக்கியம் மச்சான். ஸ்கில் இருந்தாலே போதும்டா, ஜாப் கன்ஃபார்மு. என்னடா சொல்கிற, ஸ்கில் தான் முக்கியமா?
அப்போ நான் டிகிரி படிக்காமல் வெறும் ஸ்கில் மட்டும் டெவலப் பண்ணிக்கவா? அப்படி இல்லைடா, டிகிரி முக்கியம், அது கூட உன் ஸ்கில்லும் முக்கியம். டிகிரி கூட ஸ்கில் இருந்தால் வேலை கன்ஃபார்மு. அதை எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்? மச்சான், அப்துல் சட்டார்னு ஒருத்தர் இருக்காரா, இப்போ கூட நியூஸ் பேப்பரில் ரீசெண்டாக சன் நியூஸ் ஆர்டிகல்ஸ் கூட வந்தார், ஃபுட் டெலிவரி பாயா. ஆக்சுவலாக இப்போது அவர் சாஃப்ட்வேர் ஃபீல்டில் செம்மையாக கலக்கு கலங்கு கலக்கிட்டு இருக்காரு. அது எப்படி முடிஞ்சுது? ஆமாம் மச்சான், நானும் பார்த்தேன். எப்படா? அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ண ப்ரூவன் பார்த்த ஃபாலோ பண்ணார். அவர் அதில் அந்த பார்ட்டை ஃபாலோ பண்ணி அப்ஸ்கில் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு வேலை வந்து ஈஸியாக கிடச்சிருச்சு. அவருக்கு நடந்துருச்சு நமக்கு. மச்சான், இவங்க மட்டும் இல்லைடா, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இவங்க சொன்ன ப்ரூவன் பார்த்த ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நியூஸ் அண்ட் ஆர்டிகல்ஸில் கூட வந்திருக்காங்க. என்னடா, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி பண்ணுறது? என்ன பண்ணுறது? என்ன பண்ணி ஸ்கில் டெவலப் பண்ணுறது? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா. பொறுமையாடுறா, அதுக்கு தான் ஃப்ரீ டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெமோவில் உனக்கு என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்கோ அதை கேட்டு உன் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக உனக்கு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ டெமோவை அட்டன் பண்ணணும். மறந்து போச்சே. புரியாது இருக்கும். அது வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக நீ என் ஃப்ரெண்டு இல்லை, ஃப்ரெண்டை தாண்டி ஒரு பர்சன், லைஃப் லாங் அவங்க கூட தான் வாழ போகிறோன்ற ஒரு பர்சன். அந்த பர்சன் யாருன்னு நீயே புரிஞ்சுக்கோ. We'll be right back.
சொன்னேன். உன் மரமண்டைக்கு புரியவே புரியாதா? மரமண்டை மரமண்டை மரமண்டதா மரமண்டதா. சரி, பானிபூரி சாப்பிட போலாமா? பானிபூரியா? காசு, ஐயோ காசு வரலையே. டே டே நடிக்காத, நானே வாங்கி தரேன். நீ வாங்கி தரியா? அப்போ ஓகே, நான் வரேன். சரி வா. சாரி ப்ரோ, உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன். இங்க என்னடா பண்ற? நான் யாரை பார்க்க வந்தேன்? டியூஷன் வந்தால் தான் என் டேவே கம்ப்ளீட் ஆகும். ஆனால் நான் வர்றது படிக்கிறதுக்காக இல்லை, என் சண்முகம் பார்க்க பார்த்துட்டே இருக்கிறதுக்கு தான். பரவாயில்ல, விடுங்க ப்ரோ, நம்மளாம் ஒரே இனம். லவ்வில் பொசிஷன்வெஸ்லாம் சகஜம்தான், அதனால் உங்களுக்கு இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எத்தனை வருஷம் ப்ரோ லவ் பண்ணுறீங்க? 3 வருஷம். 3 வருஷமா? பிரதர், லவ்வில் பேசுகிற சந்தோஷத்தை விட வெயிட் பண்ணுற சந்தோஷம் தான் அதிகம். இவங்களுக்காக நான் எவ்வளோ வருஷம் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். ஆமாம், நீங்கள் எத்தனை வருஷம்? நாங்கள் இப்போ தான் ப்ரோ போன சீலேயே சேர்ந்தோம்.